ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல்ஸ் 1லேருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் பார்த்துட்டோம். அதில் நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 3 என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் வந்து பாரோ பண்ணிக்கிட்டது. ஓகேவா? ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நமக்கு வந்துட்டு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேரண்டி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக 7 கேரண்டி பண்ணியிருந்தாங்க, பட் தென் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிறது நமக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அடுத்து வந்து ரைட் டு ஃப்ரீடம், அடுத்து வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அடுத்து வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அடுத்து வந்து ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன். ஓகேவா? அடுத்து வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். சரியா? இப்போ இதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஆர்டராக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாகிடும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு எஃப்எஸ்ஆர் எஜுகான்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வேர்டு மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு இந்த கேமராலாம் கேமரா எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி ஆப்லாம் இருக்கும்ல, ஸோ அதோட நான் அப்படியே வந்து சிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்களும் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஆர்டரை மறக்க மாட்டோம், ஆர்டிக்கல் மறக்க மாட்டோம். இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு கூட 2019 ப்ரிலிம்ஸில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்துட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும். ஓகேவா? ரைட் டு ஃப்ரீடம் வந்து 19லேருந்து 22 வரைக்கும். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்துட்டு ஆர்டிகல் 23 அண்ட் 24 சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் வந்து ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரைட் டு கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனை வந்துட்டு ஆர்டிகல் 29 அண்ட் 30 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 32 வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு இப்போ இந்த ரைட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கல, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கலன்னா அதை நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் லைனாக பார்த்துடலாம். 33, 34, 35 பற்றி நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 12 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 12 வந்துட்டு இந்த பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அந்த பார்ட் 3 ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட்டுன்ற வேர்டு வந்து இங்கே நிறைய ஆர்டிகல்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பார்ட் 3. ஓகேவா? அந்த இடத்துல ஸ்டேட்டுன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க ஸ்டேட்டுக்கு வேறு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற வரைக்கும் ஸ்டேட்டுக்கு இதுதான் மீனிங் பார்ட் 3 ஸ்டேட்டுன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்னாங்க என்ன மீனிங் அப்படின்னா கவர்மெண்ட்டு, பார்லிமெண்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து சென்டரில் உள்ளது. அடுத்து ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட்டு, அப்புறம் வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸு. இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் ப்ரைவேட் பாடிஸ் கூட வந்துட்டு கவர்மெண்ட் ஏஜென்சியாக ஆக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு இந்த ஸ்டேட்டுன்ற ஒரு வேர்டுக்குள்ளே கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இதை தான் வந்து ஆர்டிகல் 12 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 13 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 13 வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 கிளாஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு கிளாஸையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆர்டிகல் 13 ஃபஸ்ட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு லா வந்து கான்ஸ்டிடியூஷன் கமெண்ட்ஸ் ஆச்சுல அதுக்கு முன்னாடியே எனக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லா வந்து இப்போவும் ஃபோர்ஸில் இருக்குது, அதை இன்னும் வந்து யாரும் வாய்ட் பண்ணலை அப்படின்னா இப்போவும் ஃபோர்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த லா ஏதாச்சும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னா அந்த லா வந்து வாய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நல்லிஃபை ஆயிரும், அந்த லா வந்து ஒரு லாவாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து கிளாஸ் 2 இந்த ஸ்டேட் ஷால் நாட் மேக் எனி லா விச் அப்ரிஜஸ் திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து ஸ்டேட்னா நம்ம என்ன டெஃபினிஷன் சொல்லி ஆர்டிகல் 12 பார்த்தோம்ல, அந்த ஸ்டேட் வந்து எந்த லாவும் மேக் பண்ணக்கூடாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்கேஸ் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லாவும் வாய்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து கிளாஸ் 3 இந்த லான்னு சொல்லி சொல்கிறாங்களா, லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் லானா எதை இதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லானா வந்துட்டு ஆர்டினன்ஸு, ஆர்டர், பைலா, ரூலு, ரெகுலேஷன், நோட்டிஃபிகேஷனு, ஒரு கஸ்டமரியாக ஃபாலோ பண்ணிட்டே வருது கஸ்டம்ஸு, யூசேஜு, அப்புறம் வந்துட்டு லாஸ் மேட் பிஃபோர் கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ்மெண்ட்டு, இது எல்லாமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் வந்துட்டு கிளாஸ் 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இந்த ஆர்டிகல் 13 எதுவும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிளாஸ் 4 ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து ஏன் அப்படின்னா கோர்ட் வந்து முன்னாடிலாம் வந்துட்டு லைக் அப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, கவர்மெண்ட் ஏதாவது வந்து இதை
இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி வந்துச்சுன்னா கோர்ட் வந்து அந்த லாவை வாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஆர்டிகிள் 13 வந்துட்டு கிளாஸ் 4 இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிகல் 12 and 13 பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை புரியறதுக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரைட் டு ஈக்வாலிட்டி பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொரு வீடியோவிலும் ரைட் டு ஃப்ரீடம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். ஓகேவா?